Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெரஸ் கார்டனிங் எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். 2 weeks முன்னாடி எபிசோட் 1 வந்து போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்டார்டிங் எப்படி பண்ணோம் அப்படின்றதுக்கு கிளியராக ஒரு வீடியோவாக அது வந்து இருக்கும். இந்த எபிசோடில் C2 பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த விலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது விதை போட்டு செடியாக வளர்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து ஃபுல் வீடியோவாக இதில் வந்து இருக்க போகுது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ் கார்டனுக்கு தேவையான காய்கறிகள் விதை வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். காம்போ பேக்கில் வாங்கி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதிலே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அந்த விதை எல்லாமே போட்டுட்டு எப்படி வளருது, நான் என்ன மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்ற ஃபுல் அப்டேட்ஸாக இதில் வந்து இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 45 வகையான காய்கறிகள் விதைகள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் நான் வந்து எனக்கு எது எது தேவை, இந்த சீசனில் எது போட்டால் வளரும் அப்படின்றத பார்த்து ஃபில்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 45 போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு செடி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு எது எது தேவை, இந்த சீசனில் போட்டால் எது வளரும் அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே போல் ஐஸ் குச்சியில் பார்த்தீங்கன்னா அதோடைய நேம் எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கப்பில் போடும்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஸ் குச்சியில் நீங்கள் எழுதும் போது பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஸ்கெட்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது தண்ணி படப்பட கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டாக என்னென்ன விதைகள் விதைச்சா அப்படின்றத உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மண் கலவை வந்து விதைகள் போடுறதுக்காக மட்டும் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 40% வந்து கொக்கோ பீட்டும், 30% வந்து வெர்மி கம்போஸ்ட், 30% வந்து மண் வந்து எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும். ஸோ வேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக இறங்கும், செடி நல்லா வந்து க்ரோத் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த விதைகள் போடுறதுக்காக டீ கப் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட அந்த விதை போடக்கூடிய ட்ரே வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுனால மண் வந்து இதில் நிரப்பிட்டுருக்கேன். நீங்கள் எத்தனை செடியோடைய விதை போட போகிறீங்களோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி கப்பில் மண் வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. மண் வந்து நான் மேலே 1 inch அளவுக்கு கேப் இட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் நிரப்புகிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்கக்கூடிய எல்லா கப்புக்கும் வந்து நிரப்பிக்க போகிறேன். அதே போல் கீரை வகை வந்து 3 கொடுத்துருந்தாங்க, அதில் விதை வந்து இருந்துச்சு. பாலக்கீரை இருந்துச்சு, அதே மாதிரி கொத்தமல்லி, சிறுகீரை வந்து இருந்துச்சு. அதை வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக விதைக்கும் போது தான் நமக்கு அந்த செடி வந்து கிடைக்கும். ஓரளவுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் மாதிரி வளர்ந்தால் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் அதை வந்து விதைக்க போகிறேன். சின்ன சின்ன கப்பில் விதைச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டு தான், அதுக்காக நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து ஸ்கெட்சில் ஐஸ் குச்சியில் பேர் வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் மண் வந்து நிரப்பிக்கலாம். முன்னாடி காமிச்ச அதே மண் கலவை தான் வந்து நான் இதில் நிரப்ப போகிறேன். கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். நீங்கள் இப்போ தான் கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ரொம்பவே ஈஸியாக வளர்ந்துடும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ரொம்ப கேரும் தேவைப்படாது. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே மண் வந்து நிரப்பியாச்சு. டீ கப்லேயும் வந்து நிரப்பி வச்சுருக்கேன், ஸ்வீட் பாக்ஸ்லேயும் நிரப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிரப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக விதை போட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா டைம் வந்து சேவ் ஆகும், டக்குனு முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மாதிரி நிரப்பி வச்சுருக்கேன். இப்போ விதை வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வந்து நான் தக்காளியிலேருந்து போட்டிருந்தேன். விதை வந்து எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா விரல் அளவுக்கு அந்த கேப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் விதையை போட்டு மேலே மண் போட்டு முடிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஆழத்தில் போடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ தக்காளி வந்து போட்டாச்சு, சைடில் வந்து அந்த குச்சியை சொருகி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா கப்பும் ஒரே மாதிரி இருக்குது, எது எதில் போட்டோம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்காக குச்சி வந்து சொருகி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் பீட்ரூட் விதை வந்து போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு 4-5 விதை மட்டும்தான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பீட்ரூட் வந்து எதில் வளர்க்க போகிறோமோ அதிலே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வளரும், எடுத்து நம்ம தனியாக நடுறது வந்து கஷ்டம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 4-5 விதை மட்டும் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நடுவில் ஒரு சின்ன கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு விதை போட்டு மூடியாச்சு, தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ
இன்கேஸ் உங்கள்கிட்ட வெர்மி கம்போஸ்ட்லாம் ஸ்டார்டிங் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொக்கோ பீட்டும் நீங்கள் மண்ணை மட்டும் கூட கலந்து வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக செடி வந்து வளரும். வெர்மி கம்போஸ்ட்லாம் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு வந்து க்ரோத் சீக்கிரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்து தான் நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே விதை வந்து போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், இப்போ போட்டுட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பச்சை குடமிளகா. குடமிளகாவில் மூணு கலர் கொடுத்துருந்தாங்க, நான் எல்லாமே வந்து போடல, பச்சை மட்டும்தான் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கேன். அடுத்து வெண்டைக்காய் விதை வந்து போட்டுக்கிறேன். வெண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். விதை வந்து இப்போ நாலஞ்சு போடுறோம் இல்லையா, அதில் வந்து நாலஞ்சு போடுற எல்லா விதையும் முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை ரெண்டு முளைக்கு இல்லை ஒன்று கூட முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுட்ருக்கோம். ஒன்று போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஒரு நாலஞ்சு விதை வந்து கூட போடும்போது தான் ஒன்று முளைக்கும் ஒன்று முளைக்காது. ஸோ எடுத்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்னா அதிகமாகிடும். ஸோ விதை வந்து நமக்கு வளராமல் போகிறதுக்கு, தண்ணி அதிகமானதால் வளராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு செடி வந்து வளர்ந்து வர வரைக்குமே தண்ணி வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். விதை வந்து முளைக்கிறது அப்படின்றது நம்மளுடைய லக் தான் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் எல்லாமே வளர்ந்துடும், சம்டைம்ஸ் ஒன்று கூட வளராது. மண் கலவை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். நிறைய பேர் அந்த அன்பாக்சிங் வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன், ஒன்று கூட முளைக்கல, இது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது என்னடா இதை வந்து வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோடய லக் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு, எல்லாமே க்ரோத் இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி விதை வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மண் கலவை இந்த ரேஷியோவில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது விதை முளைச்சி வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் மேபி ஈஸியாக முளைச்சி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கேரட் விதை வந்து போட்டாச்சு, ஒரு நாலு விதை தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து டெஸ்டிங் அப்படின்றதுனால. கேரட், பீட்ரூட், முள்ளங்கிலாம் எதில் வளர்க்குறோமோ அதிலே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வந்து போடுறேன். இது வந்து செடி மாதிரி தான் இருந்துச்சு, அஞ்சு விதை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரெண்டு மட்டும் போட்டிருந்தேன், ஒன்று வந்து போட்டோம் அப்படின்னா வளரல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டிருந்தேன். செடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் நான் அதை எடுத்து ரீப்ளான்ட் பண்ணுறதுக்குள்ளவே செடி வந்து செத்து போச்சு. மேபி தண்ணி அதிகமாகிடுச்சா, இல்லை நான் எடுத்து ரீப்ளான்ட் பண்ணுறதுக்குள்ளே அது டைமிங் போயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு வளர்ந்தது மட்டும் காமிச்சிருப்பேன், அது கரெக்டான டைமிங்கில் எடுத்து வந்து ரீப்ளான் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்து தான் நான் கீரை விதை வந்து போட்டுக்கிறேன். இது அரைக்கீரையா சிறுகீரையான்னு எனக்கு வந்து தெரியல, ரெண்டு துடைய விதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ வளர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். இதில் வந்து க்ரீன் தான் போட்டிருக்கு, பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நடுவில் கோடு வந்து போட்டுட்டு கொஞ்சம் விதை தான் போட்டிருந்தேன். அப்படியே லைட்டாக மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ கீரை விதையும் போட்டாச்சு, தண்ணி வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடும்போது தான் வளர்ந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விடும் செடி வந்து சாஞ்சிரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இது எல்லாத்துக்குனா உங்களுக்கு தனியாக பெரிய க்ரோ பேக்கில் எப்படி வளர்க்குறது, நான் எப்படி எப்படி பண்ணுறேன், விதை போட்டு அறுவடை முதல் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாகவே ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் தனித்தனியாக ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து தான் பாலக்கீரை வந்து போட்டுக்கிறேன். அந்த விரல் அளவுக்கு கேப் இருந்தாலே போதும், ரொம்ப ஆழத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா கூட வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். பாலக்கீரையுடைய விதை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கீரைக்கு மட்டும் விதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கீரை
பொறுத்த வரைக்கும் விதை போடும்போது தான் வந்து ஈஸியாக வளரும், செடிலாம் கிடையாது. பட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் உங்களுக்கு நர்சரியில் வந்து செடியாகவே சேல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன செடியாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்து வந்துடும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை வாங்கினதால விதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வளரணும், உங்களுக்கு விதையெல்லாம் போட்டு இந்த மாதிரி எடுத்து ரீப்ளான்ட் பண்ண தெரியாது, இல்லை கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நர்சரியிலே வந்து செடி வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து பழச்செடி, பூச்செடிலாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நர்சரியில் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் வந்து விதை போட்டு வளருது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம், பால்கனியில் வச்சுருந்தேன். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு செடி கூட நான் வந்து வாங்கலை, எல்லாமே விதை போட்டு இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடியது மட்டும்தான். டெரஸ் கார்டனிங்கில் இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்டு தான் செடி வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வளர்ந்து வரத்துக்கு டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியாக வளர்ந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் பாலக்கீரையுடைய விதையும் வந்து போட்டாச்சு. அடுத்துதான் கொத்தமல்லி விதை தான் வந்து கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க. கொத்தமல்லி விதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பாதி அந்த மாதிரி உடச்சிட்டு தண்ணியில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம விதை போடும் போது தான் சீக்கிரமாக க்ரோத் வந்து இருக்கும். அதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன், ஊற வச்சது மட்டும்தான் காமிச்சேன். முன்னாடி கீரை விதை எப்படி போட்டிருந்தனோ அதே மாதிரி காலையில் வந்து நான் எடுத்து போட்டுட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி செய்யும் போது கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வளர்ந்து வந்துடும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விதையும் வந்து போட்டு முடித்தாச்சு. நான் என்னென்ன போட்டிருந்தேன்னு பார்த்திங்கன்னா தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், நூக்கள், பச்சை மிளகா, பச்சை கொடை மிளகா போட்டிருந்தேன், கேரட் போட்டிருந்தேன், பீட்ரூட், அதே மாதிரி கேபேஜ் போட்டிருந்தேன், முட்டைக்கோஸ் அதாவது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போட்டிருந்தேன், கீரை வகையில் ஸ்பினாஷ் போட்டிருந்தேன், அரைக்கீரை போட்டிருந்தேன், கொத்தமல்லி போட்டிருந்தேன், ரெட் ஆனியன் போட்டிருந்தேன், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் போட்டிருந்தேன், கேரட், அதே மாதிரி கொத்தமல்லி, மேல் நோக்கி காய்க்கிற மிளகாய், இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து விதை போட்டு அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங் தான். விதை போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக அதுக்கு வந்து வெயில் தேவைப்படும். ஸோ வெயிலாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது தான் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஏதாவது ட்ரேயில் இல்லை ஏதாவது தட்டில் வச்சுட்டு நீங்கள் வெயிலில் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வந்து வளர்ந்து வரும். ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எறும்பு இருக்கக்கூடிய பகுதியில் வைக்காதீங்க, ஏன்னா நான் ஈவினிங் போல் தான் இந்த விதை போட்டு வீடியோ எடுத்திருந்தேன். மறுநாள் காலையில் மேல் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஈரப்பதத்தோடு இருக்கிறதால எறும்பு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையை ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சிலதில் விதை வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் திரும்ப அதுக்கு விதை போட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து விதை போட்ட ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேலேருந்து அதோடைய க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக எது வளர்ந்துச்சு எது வளரலை அப்படின்றதுக்கு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன், அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து டே ஒன்னுடைய அப்டேட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். விதை விதைச்ச மறுநாளிலிருந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டெய்லியுமே என்னால் எடுக்க முடியல, உடம்பு சரியாமல் போனதால் ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் அன்னன்னைக்கு வந்து ஒரு சிலது எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டே ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை மட்டும், அதாவது சிறுகீரை போட்டிருந்தோம் இல்லையா, அது மட்டும் முளைக்க ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு, லைட்டாக வெளியே வந்துருந்துச்சு. மற்றபடி எதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் கூட க்ரோத் வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலக்கீரை கூட வந்து முளைக்கலை. இது வந்து டே த்ரீ, டே டூ என்னால் எடுக்க முடியல, டே த்ரீ தான் எடுத்திருந்தேன். டே த்ரீ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை லைட்டாக வளர ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு, அந்த கீரை வந்து ரெண்டு இலை வந்து விட்டுருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவுமே முளைக்கலை. இன்றைக்கி வந்து டே ஃபைவ், இதோடைய அப்டேட் கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வளர்ந்துருந்துச்சு, கத்திரிக்காய் வளர்ந்துருந்தது, வெண்டைக்காய், மிளகாவில் வந்து லைட்டாக முளைப்பு வந்து விட்டுருந்துச்சு, அதே மாதிரி முள்ளங்கிலையும் லைட்டாக முளைப்பு வந்து விட்டுருந்துச்சு, மற்றபடி எதுவுமே வளரலை. குக்கும்பர் கூட வந்து அன்றைக்கி முளைக்கலை. டே சிக்ஸ், டே செவன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முளைப்பு தரணி எதுவுமே இல்லை. முன்னாடி டே ஃபைவ் எப்படி காமிச்சுமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. டே எயிட் இப்போ வந்து நான் காமிச்சிட்ருக்கிறது. எட்டு நாளில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு வளர்ச்சி வந்து இருக்குது, எல்லாமே வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பீட்ரூட் வந்து இப்போ தான் ஒரு விதை வந்து முளைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அஞ்சு விதை போட்டிருந்தா அதில் ஒன்று தான் முளைச்சிருக்கு. கேரட் பாருங்கள், நம்ம ஒரு நாலு விதை போட்டு நாலுமே முளைச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு. கேரட் எட்டாவது நாள் இப்படி தான் இருக்குது.
டே 8ல பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் நூக்கள் மட்டும் கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி நம்ம போட்ட எல்லா விதையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்து வந்துருந்துச்சு, முளைச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அதே மாதிரி கேரட், பீட்ரூட், வெங்காயம் கூட லைட்டாக துளிர் வந்து விட்டுருந்துச்சு. நூக்களும் கொத்தமல்லியும் மட்டும் எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. நம்ம லக்காக என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து நம்ம போட்ட விதை எல்லாமே வளர்ந்து வந்துருந்துச்சு. டே 8ல இருந்து 15 வரைக்கும் என்னால் அப்டேட் வந்து எதுவுமே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ காமிச்சிட்டு இருக்கக்கூடியது டே 15 தான். செடி பாருங்கள், எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. காலிஃப்ளவர் மட்டும் பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சதால் அதோடைய வெயிட் தாங்க முடியாமல் வேர் வந்து சாஞ்சு போச்சு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வந்து நம்ம போட்ட ரெண்டு விதையும் நல்லா வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ஃபுல்லாக செத்து போச்சு. இது வந்து நூக்கள், நூக்கள் கொஞ்சம் கூட வளரல எனக்கு, லாஸ்ட்டு வரைக்குமே வளரல. மற்றபடி எல்லாமே நல்லா க்ரோத் இருந்தது. டே 15 அன்றைக்கி திரும்பவும் காலையில் நல்லா மழை வந்து இருந்ததால் கீரை செடி வந்து சாஞ்சு போச்சு. அது திரும்பவும் ரீக்ரோத் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நாங்கள் எடுத்து சமைச்சிட்டோம், மைக்ரோ க்ரீன்ஸாக யூஸ் பண்ணிட்டோம். மைக்ரோ க்ரீன்ஸ் அப்படின்னும் போது சின்ன செடியாக இருக்கும், அந்த தண்டு பகுதியோடு சேர்த்து பொரியலெல்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து அதை தனியாகவே வளர்க்குறாங்கன்னா அதை உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோடில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கின விதை வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. 90% பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. நிறைய பிராண்ட் இருக்கும் போல், பட் நான் என்ன பிராண்ட் வாங்கினேன் எனக்கே தெரியல. நான் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சீட்லேருந்து அதை பிளான்ட் வந்த வரைக்கும் காமிச்சிருக்கேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரது நம்ம கையில் தான் இருக்குது. முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து நல்லாவே இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. டே 16 அன்னைக்கு காமிச்ச கிளிப்பிங் தான் இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. மழை தண்ணி பட்ட உடனே அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, எல்லாமே சாய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா டே 16 வந்து எல்லாத்தையும் ரீப்ளான்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பால்கனியில் இருந்த செடி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டெரஸ் கார்டனில் வச்சு செட் பண்ணியிருந்தோம். அதோடைய வ்ளாக் வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வரும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வந்து அப்டேட் பண்ணுறேன். வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் சீட்லேருந்து பிளான்ட் வர வரைக்கும் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டெரஸ் கார்டனிங் எபிசோடை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.